இருக்கீங்க எல்லாரும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் சூப்பரா சம்மர் வெகேஷன் கொண்டாடணும்னு வரக்கூடிய கோவால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். பாப்பா வந்து ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கா, தெரியுதா? ரொம்ப தூக்கம். ஸோ நம்ம நேற்று வந்து பெங்களூர்லேருந்து இங்கே கிளம்பிட்டோம். நேற்று ஈவினிங் ஒரு 4:00, இன்றைக்கி மார்னிங் ஒரு 6:30 தான் நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனோம். அப்போது நைட் டிரைவிங் ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து பரவாயில்ல, ஓகே, ஏதோ வந்துட்டோம். வந்ததும் ரூம் கிடைச்சிது எங்களுக்கு. ஸோ இதான் ரூமு. பாப்பா வந்ததும் டயர்டாகி தூங்கிட்டா. ஸோ ரூமு, ஸோ டிவி இருக்குது, நமக்கு வந்து ஏசி கொடுத்துருக்காங்க, அப்புறமா டேபிள் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்ததும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இப்படியே வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு டாய்லெட் பாத்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ கோவாவில் வந்து பாத்ரூம்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கு. ஸோ அப்புறம் ஃபேன் இருக்குது, ரெண்டு பேர் மூணு பேர் படுக்கலாம் இந்த பெட்டில். ஸோ ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் வித் ஏசியோட ரெண்டட் பைக் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இப்போ நாங்கள் போகிறோம். போயிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இன் கோவா. ஸோ லைட்டாக ஒரு வாக்கெல்லாம் போய் பீச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் தான் நாங்கள் டைரெக்டாக வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் கலிங்கட் பீச். ஸோ அது பக்கத்துலேயே தான் வந்து நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எல்லா இடத்துலையுமே போகிறதுக்கு. ஸோ இந்த வ்ளாக் வந்துட்டு கோவாவில் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம ஃபேமிலி கூட நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி அருண், கோவாவில் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு டே? ஓகே ஓகே. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சாப்பிட போயிட்டு இருக்கோம். என்ன பாப்பா என்ன பண்ணுறீங்க? பாப்பாக்கு ஒரே கோவம். நாங்கள் எல்லோரும் மசால் தோசை அண்ட் ஒனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். சட்னி வந்து நல்லா இருந்தது. சாம்பார் தான் வந்துட்டு ரொம்ப தித்திப்பாக இனிப்பாக இருந்தது, அதனால் சாம்பார் தொடவே இல்லை, சட்னி வச்சு தோசை சாப்பிட்டுட்டோம். ஓகேவாக இருந்தது, ஆவரேஜாக இருந்தது. அருண் அருண் எங்கெங்கேயோ பார்த்துட்டு வருதுப்பா, வெள்ளையில் பளிச்சுன்னு இருக்கு அருண். ஓய் சே ஹாய். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா சூப்பராக இப்போ நம்ம வந்து பீச்சு பார்க்க போகிறோம். அதான் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுருச்சு, சாப்பிட்டு நம்ம இப்போ ஃபேமிலியாக பீச் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, பீச்சை தான் காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஆனால் பீச்சை தான் காணோம், நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்கம் இப்படியே போனால் பீச் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கலிங்கட் பீச்சில் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஃபைனலி நம்ம பீச்சை கண்டுபிடிச்சிட்டோம், பீச் வந்துச்சு. ஓ தா தெரியுது பாருங்கள், இது தான் பீச், தெரியுதா? இப்படி போகிறோம். அப்பாவும் பொண்ணும் மண்ணில் அதாவது பீச்சில் வந்து விளையாடுறதுக்காக எல்லா சாமானும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர், ஜாலியாக நடந்து போகிறீங்களா? ஆஹா பாருங்கள் பீச் இப்படி தான் தெரியுது நமக்கு. ரெண்டு பேரும் ஜாலியாக போய் நிற்கிறாங்க. என்ன காற்று ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது இந்த காற்றுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்வாங்கியிருக்கு பாருங்கள், பீச் இப்படி தான் இருக்குது, பீச் வியூ சூப்பராக இருக்குது பார்க்க.
இந்த பீச்சில் வந்துட்டு அவ்வளோ ரஷ்ஷாக இருக்காது, பாகா பீச் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டே இன் கோவா ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோடைய நெக்ஸ்ட்டு பார்ட்டு நம்ம பார்க்கலாம். பை, டேக் கேர்.